ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாருமே இந்த வீடியோவை கண்டிப்பாக எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து ஏஎம்பி டியூப் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ என்னென்னா, ஒரு பையன் வந்து கரெக்டாக வண்டி ஓட்டிகிட்டு வர மாதிரியும், ஒரு பொண்ணு வந்து ஹெல்மெட் போடாமல் ஃபோன் பேசிக்கிட்டே ராங் ரூட்டில் தப்பாக வந்த மாதிரியும், அதில் வந்து ஆல்மோஸ்ட் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரியும், அது நடுவில் இருக்க ஒரு கான்வர்சேஷன் மாதிரி நடக்கிற மாதிரி, சண்டை மாதிரி நடக்கிற மாதிரியும் இந்த வீடியோ இருக்கும். அந்த வீடியோவில் வர பொண்ணு சரியாக வண்டி ஓட்ட தெரியாமல் ஃபோன் பேசிகிட்டே ஹெல்மெட் போடாமல் நம்ம எல்லா தப்பையும் வச்சுட்டு கூட ஆப்போசிட்டில் வர பையனை திட்டுவா. அதே மாதிரி எண்ட் ஆஃப் த வீடியோவில் பார்த்திங்கன்னா, உன் மேலே மொலஸ்டேஷன் கேஸ் கொடுப்பேன் அப்படின்ற அளவுக்கு பேசியிருப்பாங்க. அதனாலேயே இந்த வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசனாகவே இருந்துச்சு. ப்ராபப்ளி 90% மீம் பேஜஸ் எல்லாமே பசங்க ஹேண்டில் பண்ணுற மீம் பேஜஸ் தான். அதே மாதிரி அவங்களோட பர்சனல் டிரைவிங்லேயும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயாவது என்கவுண்டர் பண்ணியிருக்கலாம் போல இருக்குது. ஸோ அதனாலேயே பாடுறா பொண்ணுங்க எப்படிலாம் வண்டி ஓட்டுறாங்க, ஆனால் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெறித்தனமாக இந்த வீடியோவை எல்லா பேஜஸுமே ட்ரெண்ட் பண்ணாங்க. இந்த வீடியோ இந்தியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆனோடனே இந்த பர்டிகுலர் கேர்ளை வந்து எல்லாருமே வந்து கண்டுபிடித்திட்டு இருந்தாங்க. கமெண்ட்ஸ்லேயும் சரி, யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் சரி, முக்கால்வாசி பேஜஸ்லேயும் சரி, அந்த பொண்ணை வச்சு தாளித்து செஞ்சிட்டாங்க. ஆனால் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த கதையில் ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. அதே யூடியூப் சேனல், அந்த ஏஎம்பி டியூப் அப்படின்ற யூடியூப் சேனல் வந்து அந்த வண்டி ஓட்டின பையனே ஒரு வீடியோ போடுறான். அது ஃபுல்லாகவே வந்து அவன் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ தான். அந்த வீடியோவில் அவன் என்ன தெளிவாக சொல்லியிருக்கான்னா, அந்த ரோட் ரேஜ் வீடியோ ஒட்டு மொத்தமாகவே ஒரு ஸ்கிரிப்டரான ஒரு வீடியோ, அந்த பொண்ணு வந்து ஒரு பெய்டு ஆக்ட்ரஸ், நான் வந்து இது ஒரு அவேர்னஸ்க்காக பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனே ஒரு வீடியோ போட்டுடுறான். இதில் என்ன ஒரு அவேர்னஸ் அவன் க்ரியேட் பண்ணான்னு சத்தியமாக எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒட்டு மொத்தமாகவே ஒரு டோட்டலாக ஒரு ஃபேக் ஆனால் ஒரு ஸ்கிரிப்ட் வீடியோவை ரெடி பண்ணிவிட்டு அதை உண்மையான வீடியோ மாதிரியே அதை ட்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக பண்ணேன், இது ஃபுல்லாகவே ஸ்கிரிப்டடு, இது வந்து பெய்ட் ஆக்டர்ஸ், இதெல்லாம் சொல்கிறது வந்து வர வர யூடியூப்பில் வந்து ரொம்ப ரொம்ப காமன் திங் ஆகிடுச்சு. ஃபேக் ப்ராங்க்ஸ், ஃபேக் டாக்ஸ், ஃபேக் ரோட் ரேஜ் வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய ஃபேக் வீடியோஸ் தான் யூடியூப்பில் வந்துகிட்ருக்கு. கண்டென்ட்டுக்காக வீடியோ க்ரியேட் பண்ணுறது தப்பு இல்லை, அவேர்னஸ்க்காக வீடியோ க்ரியேட் பண்ணுறது தப்பு இல்லை, பட் அந்த வீடியோட எண்டுலேயே அது அவேர்னஸ்க்கான வீடியோ, இது ஸ்கிரிப்டட் வீடியோ அப்படின்னு போட்டிருந்தா ஹேட்ஸ் ஆஃப். பட் அது ட்ரெண்ட் ஆகி வைரல் ஆகி ஒரு பொண்ணுக்கு கெட்ட பேர் வருது, அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஒரு ஃபேக் வீடியோ, நான் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த வகையிலும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதை ஷேர் பண்ண மீம் பேஜஸ் மேலே நான் தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த வீடியோ வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக தான் இருந்துச்சு, பார்க்குற யாராக இருந்தாலும் நம்பிடுவாங்க. ஸோ அவங்க நம்பி ஷேர் பண்ணது தப்பு இல்லை, பட் அது அவங்க ஸ்கிரிப்டடுன்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் கழித்து போட்ட வீடியோ அது ட்ரெண்ட் ஆகவே இல்லை, அதை எந்த மீம் பேஜஸும் ஷேர் பண்ணவே இல்லை, அவனை யாருமே தப்பு சொல்லவும் இல்லை. இந்த மாதிரி ஃபேக் யூடியூப் சேனல்ஸ் அண்ட் ஃபேக் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸை தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணாதீங்க. அவனுக்கு 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதுவே எனக்கு வந்து கடுப்பாக இருக்குது. ஒரு ஃபேக்கான வீடியோவை உண்மையான வீடியோன்னு நினச்சி எல்லா மீம் பேஜஸும் ஷேர் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல, பட் இந்த உண்மையையும் உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு சொல்லுங்கள். ஸோ ஷேர் பண்ணுங்கள், இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபேக் யூடியூப் க்ரியேட்டர்ஸ்க்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணாதீங்க. நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கீப் ஃபாலோயிங் ETA. Bye-bye.